அன்பார்ந்த பதினொன்றாம் நிலை மாணவியரே, இன்றைக்கு உங்களுக்கு செய்யுள் பகுதியில் புறநானூறு எடுக்கவிருக்கிறேன். சங்க இலக்கியங்கள் தமிழினது சிறப்பை உலகுக்கு உணர்த்தி நிற்கின்றன. சங்க இலக்கியம்னா எது? எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் சங்க இலக்கியம். பதினெண்கீழ்கணக்கு நூல்கள், பதினெட்டு நூல்கள், இது சங்க மருவிய கால இலக்கியமாகும். எட்டு தொகை நூல்களை பற்றி ஒரு பாடல் இருக்கிறது, நீங்களும் படித்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எத்தும் கலியுடு, அகம்புறம் என்று இத்திரத்து எட்டு தொகை என்கிறது அந்த நூல். இந்த புறநானூறு அரசர்களை பற்றியும் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களினுடைய மக்களினுடைய புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது. அப்போ புறநானூரை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று. இப்போ புறநானூரை சொல்கிறதுக்கு முன்னாடி அகநானூறுன்னு, புறநானூறுன்னு ஒன்று இருக்கிறனால அகநானூறு இருக்கிறது. அகநானூறுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியனுடைய வாழ்க்கையை பற்றி அகப்பாடல்களை குறிப்பிடுவது, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. இது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்தினை பார்ப்பட்டு அமைகிறது. கைகளை பெருந்தனையும் உள்ளடக்கமாக அமைந்துவிடும். இது அகநானூறு. பாடல் நடத்தும் பொழுது அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று. புறத்தினை சார்ந்த இதில் நானூறு பாடல்களை உடையது. இதுக்கு புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ பாடல் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள், அந்த காலத்து மக்களினுடைய சமூக வாழ்க்கையை பற்றிய சிறப்புகளை இந்த நூல் சொல்லுது. இந்த பாடலினுடைய சிறப்பை உணர்ந்த ஜி யு போப் அவர்கள் இப்பாடலில் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போ நமக்கு பாடமாக வந்திருக்கிற பாடலை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த பாடலினுடைய ஆசிரியரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நான் பாடலை வாசிக்கிறேன். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிதி என தமியர் உண்டலும் இலரை முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுப்பர் கொடுக்குவர் பழி எனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர் விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. ஆசிரியர் பேரு கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. இந்த பாடல் மனப்பாட பாடல். அதனால இந்த மாதிரி பாடல்களாம் மனப்பாடல்ங்கிறத விட அருமையான பாடல் என்று எண்ணியே மனப்பாடம் பண்ணிக்கணும். நாங்கள்லாம் கல்லூரி படிக்கிறப்ப அப்படி தான் படித்தோம். இப்போ இந்த பாடலினுடைய ஆசிரியரை நாம் பார்க்கின்ற பொழுது கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி, பாண்டியர் குலத்தை சார்ந்தவன், நிறைய நல்ல குணங்களை இளவயதிலேயே கொண்டிருந்தவர். ஆனால் சின்ன வயசில் கடலில் பயணம் செல்கின்ற பொழுது அவன் கடலுள் மூழ்கி இறந்து விட்டமையால் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற ஒரு சிறப்பு பெயரை பெறுகிறார். இந்த மன்னன் புறநானூற்றில் ஒரு பாடலை எழுதியிருக்காரு, பரிபாடலில் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். இந்த புறநானூறு பாடல் இருக்கு பாருங்க, 2000 ஆண்டுகளையும் தாண்டி சிறப்பு பெற்று விளங்குகிறது என்று சொன்னால் இந்த பாடலினுடைய சிறப்பை நம்ம உணரணும். அப்போ எவ்வளோ ஒரு ஆழமான கருத்தை இந்த இளம் வயதிலேயே அவர் எழுதியிருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த பாடலை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வாசித்து காமிச்சேன். ஒரு தத்துவம் வாய்ந்த பாடல். உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிதி என தமியர் உண்டலும் இலரை. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகம் நிலை பெற்று இருக்கிறது, இப்படி வாழ்ந்தால்தான் உலகம் சிறக்கும், வீடும் நாடும் நலம் பெறும் என்பதை மைய கருத்தாக கொண்ட பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த உலகம் ஏன் இன்னும் நிலை பெற்று இருக்கிறது கேள்வி வருது. நிலை பெற்று இருக்கிறது, எவ்வளோ இயற்கை பேரிடர்கள்லாம் வந்த பொழுதும் உலகம் நிலை பெற்று கொண்டுதான் இருக்கிறது. இந்திரர்கள் உண்கின்ற அமிழ்தமே தனக்கு கிடைச்சா கூட அமிழ்தம் உண்டாரே நீண்ட நாள் வாழ வைக்கிறது. அதனால்தான் ஔவையாருக்கு அதிகமான் அந்த நெல்லிக்கனியை கொண்டு போய் கொடுத்தான். அப்ப இந்திரர்கள் உண்கின்ற அமிழ்தம், தேவலோகத்தில் இருக்கிறவங்க அவர்களுக்கு கிடைக்கிற அமிழ்தமே ஆனாலும் தனியாக தனித்து உண்ண மாட்டார்கள், பிறருக்கு கொடுத்துதான் உண்பார்கள். அதுதான் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிதி என தமியர் உண்டலும் இலரே. முனிவிலர் வெறுக்க மாட்டாங்க, யாரையும் வெறுக்க மாட்டாங்க. துஞ்சலும் இலர் சோம்பலாகவும் இருக்க மாட்டாங்க. பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். புகழ் வருகிறவதாக இருந்தா
தம் உயிரை கொடுத்தாவது அந்த புகழை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் பழி வருவதாக இருக்குதுன்னு வைங்க, இந்த உலகத்தையே கொடுக்குற இந்த பழியான செயலை செஞ்சுட்டு வா, ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வா, அதை பண்ணிட்டு வா என்று சொன்னால் போப்பா வேணாம் என்று சொல்லிட்டு உலகத்தையே கொடுத்தால் கூட வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சிறப்பு வாய்ந்தவர்கள். அயர்விலர் கொஞ்சமோ அவர்கள் சோர்வுபட மாட்டார்கள். அன்னவாட்சி அணையராகி இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் கொண்டு எப்படி இருக்கிறாங்க, தமக்கென முயலான் நோந்தாள் தனக்கென வாழாமல். வீட்டில் பாருங்க, பிறருக்காகவே வாழ்கின்ற தெய்வங்கள் தான் தாய் தந்தை, சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை, உறவினர்கள் அடுத்தவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, நண்பர்கள் பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை. அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலான் நோந்தாள், முயற்சி தனக்கென முயற்சி செய்யாமல் பிறருக்கென முயல்பவர்கள், அடுத்தவருக்காக முயற்சி செய்கின்றவர்கள் வாழ்வதில்தான் வாழ்வதனால்தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது. உண்மையானே, உண்மையாக இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் உண்டாலம்மை இவ்வுலகம் தனக்கென முயலாமல் பிறருக்கென முயல்பவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்னும் நிலை பெற்றிருக்கிறது என்று ஒரு அருமையான கருத்தை கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி இந்த பாடலிலே வைக்கிறார். அமிழ்தமே கிடைச்சாலும் தனித்து உண்ண மாட்டாங்க, பிறர் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க, வெறுக்க மாட்டார்கள் யாரும் யாரையும். துஞ்சல் தூங்கல் சோம்பல் அதெல்லாம் கிடையாது. புகழ் என்று சொன்னால் நல்ல செயலுக்காக தன் உயிரையும் கொடுப்பர். பழி கிடைக்கிறதுன்னு சொன்னால் உலகத்தையே கொடுத்தால் கூட பழிதரத்தக்க செயல்களை செய்ய மாட்டார்கள். சோம்பல் என்பது கிடையாது. இப்படிப்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டு தமிழன் வாழ்ந்திருக்கிறான். தமக்கென முயலாமல் பிறருக்கென முயல்கின்றவர்கள் வாழ்வதனால்தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறார் கடவுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இப்ப இந்த பாடலை பார்த்துட்டோம், பொருளை பார்த்துட்டோம், இந்த பாடல்ல என்ன திணை இருக்கிறது? இந்த பாடல்ல இருக்கிற திணை பொதுவியல் திணை. சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க, அதாவது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிஞ்சை நொச்சி தும்பை பாடான் என்று படிச்சிருப்பீங்க, கைக்கிளை பெருந்தினை என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த பாடான் திணை வரைக்கும் சொல்லப்பட்ட வெற்றி முதல் பாடான் திணை வரைக்கும் சொல்லப்பட்ட கருத்துக்களில் இருந்து கூறப்படாத செய்திகளையும் பொதுவான செய்திகளையும் சொன்னா இது பொதுவியல் திணை. இப்ப இந்த பாடல்ல எது பொதுவியல்? உலகம் நிலை பெற்றிருக்கிறது என்ன காரணம், மனிதனுடைய அரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான கருத்தை சொல்லியதால் இந்த பாடல் பொதுவியல் திணை ஆயிற்று. அப்ப பொருண்துறை என்ன துறை அப்படின்னு சொன்னா பொருண்மொழி காஞ்சி துறை. பொதுவான செய்திகளை அங்க சொன்னாரு. பொருண்மொழி காஞ்சி துறை என்பது மக்களுக்கு நலம் பயக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னா அதுக்கு பெயர் பொருண்மொழி காஞ்சி துறை. அப்ப இந்த பாடல்ல மனிதர்கள் வாழ்வதற்கான அரிய செய்திகள் நிலை பெற்று உள்ளன. இப்ப நம்ம அங்க முன்னாடி பாடான் திணை, இது பொதுவியல் திணை பார்த்தோம் பார்த்தீங்களா, பொதுவான கருத்துகள். இங்க வரும்பொழுது மனிதனுக்கு நலம் பயக்கின்ற நல்ல கருத்துக்களை சொல்லுவதனால இந்த பாடல் பொருண்மொழி காஞ்சி துறை ஆயிற்று. அப்ப திணை படிச்சாச்சு, துறை படிச்சாச்சு. இப்ப இந்த பாடல்ல அழகான இலக்கண குறிப்புகள் காணப்படுகிறது. அதுல ஒரு இலக்கண குறிப்பை நான் சொல்றேன். அம்ம அசைநிலை, அதாவது பொருளற்று சொல், இது ஓசைக்காக வந்திருக்கிறது, அதனால இது அசைநிலை. அடுத்தது உண்டல் துஞ்சல் என்ற சொற்கள், உண்ணுதல் துஞ்சுதல் என்ற ஒரு தொழிலை குறித்து வருகிறது. அப்ப தொழிற்பெயர் விகுதிகளை பெற்று வந்துள்ளதால் தொழிலை குறிப்பதால் அது ரெண்டும் தொழில் பெயர்கள். இது மாதிரி நீங்க மத்ததையும் கண்டுபிடிச்சு வற்றல் செய்தல் ஆடுதல் பாடுதல் இப்படி உதாரணங்களை எல்லாம் நீங்க வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது முயலா, இது என்ன இலக்கண குறிப்புனா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சு. முயலாதுன்னு வந்திருக்கணும், இல்ல முயலாதவர்னு வந்திருக்கணும், ஏதோ ஒரு வந்திருக்கணும், கடைசி ஈர் எழுத்தானது வந்திருக்கணும், விகுதி ஒண்ணு வந்திருக்கணும். ஆனால் அப்படி கடைசி எழுத்து வராமல் முயலா என்று அப்படியே நிற்கிறது, எதிர்மறை பொருளை தருகிறது, பெயரச்சமாக வருகிறது பின்னால். அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், முயலா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த இலக்கண குறிப்பு இதுல முக்கியமானது, நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக பகுபத உரிப்பு இலக்கணம் இருக்கிறது. என்ன பகுபத உரிப்பு இலக்கணம்? துஞ்சல், துஞ்சல்னா தூங்குதல். அப்ப இதை பிரிக்கிறோம் நம்ம, துஞ்சு கூட்டல் அல் என்று பிரிக்கிறோம். துஞ்சு தூங்கு, கட்டளையாக இருக்கிறது, ஏவலாக இருக்கிறது, அப்ப அது பகுதி. அல் தொழிற்பெ, அது தொழிலை குறிக்கிறது, அப்ப தொழிற்பெயர் விகுதி. தூங்குதலாகிய தொழிலை குறிப்பது,
அந்த விகுதி, விகுதி அதை உணர்த்துகிறது. அப்போ தொழிற்பெயர் விகுதி, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது முனிவிலர் என்ற ஒரு சொல் வருகிறது. இப்போ இதை நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோன்னா, முனி என பகுதி ஏவலை உணர்த்த வேண்டும். இவ் இல் அர், முனி வந்து பகுதி, ஏவலாக வருகிறது. இவ், இவ் வந்து உடம்படுமையாகவும் வருகிறது, சந்தியாக வருது. இல் வந்து இங்கே எதிர்மறை பொருளை தருகிறது, எதிர்மறை இடைநிலை. இப்போ நீ வந்து இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்கால இடைநிலைகள் பார்த்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல இல் எதிர்மறை இடைநிலை. இல் அல் என்பதும் சில சமயத்தில் வரும், இங்கே நமக்கு இல் ஒது வந்திருக்கிறதுனால எதிர்மறை இடைநிலை. அர் வந்து அர் ஆர் இதெல்லாம் வந்துச்சுன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ நமக்கு வந்திருக்கிறது அர், பலர்பால் வினைமுற்று விகுதி. இந்த பகுபத உறுப்பு இலக்கணத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது இரண்டு புணர்ச்சி விதிகள் இருக்கிறது. ஒன்று எய்வதாயினும், இன்னொன்று புகழியனின். நல்ல அருமையான ஈஸியான புணர்ச்சி விதிகளுக்குரியது பிரிக்கிறோம். எய்வது கூட்டல் ஆயினும் பிரிச்சாச்சு. இப்போ கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூ என்று எழுத்து இருக்கிறது, வல்லின உயிர்மை எழுத்து. அதை நம்ம பிரிக்கணும். பிரித்தோம்னா இத்து கூட்டல் ஊ. வருமொழி முதல்ல என்ன இருக்கு? ஆ இருக்குது, உயிர் இருக்கு. அப்போ உயிர் வரின் இந்த தூளை இருக்கிற உக்குரல் மெய் விட்டு ஓடும், அந்த இத்தை விட்டுட்டு போயிருச்சு. அப்போ எது பாக்கி அங்கே நிற்கிது? வெறும் இத்து மட்டும் நிற்கிது. தூவை பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஊ, அந்த விதிப்படி போயிருச்சு, அப்போ இத்து நிற்கிது. அடுத்த எழுத்து உயிர் எழுத்தாக நிற்கிது. அப்போ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துருது. எந்த விதிப்படி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி அந்த இத்தும் ஆவும் சேர்ந்து தா என்று மாறுகிறது. அப்போ இயைவதாயினும் ரெண்டு விதிகள், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது புகழ் எனின். இப்போ இதை சொல்ல பிரிக்கிறீங்க, புகழ் கூட்டல் எனின் பிரிக்கிறீங்க. மெய்யெழுத்து நிற்கிது நிலைமொழி கடைசியில், வருமொழி முதல்ல ஏ என்கிற உயிரெழுத்து நிற்கிது. அப்போ மெய்யெழுத்தும் உயிரெழுத்து வந்துச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதி வந்துடணும். அப்போ இல்லும் ஏவும் சேர்ந்து ழே என்று வருது, புகழெனின். இல் கூட்டல் ஏ ழே, புகழெனின் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு புணர்ச்சி விதியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இதை பார்க்குறப்பயே நீங்கள் என்ன செய்யணும், வெவ்வேறு பகுதிகளில் வரப்போ மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது மாதிரி பிரித்து நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா தமிழானது மிகவும் இனிமையாகவும் எளிமையாகவும் இலக்கண பகுதிகள் இருக்கும். இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த புறநான் முதல்ல சங்க இலக்கியத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து அகநானூர் புறநானூரை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொன்னேன். பாடலாசிரியர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதியை பற்றி கூறினேன். பாடலை வாசித்தேன். பாடலுடைய பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த பாடலுடைய கருத்து எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து மகிழ்ந்தோம். அப்புறம் இதில் இருக்கிற திணைத்துறை, பொதுவியல் திணை, பொருண்மொழி காஞ்சித்துறை என்பதை பார்த்தோம். இலக்கண குறிப்பு, உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதிகள் பார்த்தோம். அப்போ இந்த பாடலை வந்து மனப்பாட பகுதி, இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. பிழையின்றி எழுதி பழகுங்கள், முழு மதிப்பெண் பெறணும். இந்த பாடலில் நீங்கள் பின்னாடி மேடை பேச்சாளராக மாறுகின்ற பொழுது, இல்லை ஒரு கட்டுரை ஆசிரியராக மாறும் பொழுது, எழுத்தாளராக மாறுகின்ற ஒரு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது இந்த பாடல்களை எல்லாம் மேற்கோள் காட்டி படி எழுதலாம். நீங்கள் பேசலாம், எழுதலாம். அதனால் இந்த பாடலையெல்லாம் மகிழ்வுடன் சந்தோஷமாக அதை படித்து வச்சிங்க, நல்லா எழுதி பாருங்கள் பிழையின்றி. அதே போலவே இதை கூறுகின்ற கருத்தை நயம் பாராட்டி, இதனுடைய கருத்தை நினைத்து நீங்கள் வாழ்க்கையில் பயன்பெறுமாறு உங்களை வாழ்த்துகிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது ஐயன் வள்ளுவன் இது மாதிரி சொல்லுவார், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். பண்புடையார் ஏன் இந்த உலகம் நிற்கிது, ஏன் இந்த உலகம் வாழ்கிறது என்று கேள்வியை ஐயன் வள்ளுவனிடம் கேட்ட பொழுது அவன் சொல்கிறார், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையவர்கள்லாம் வாழ்கிறதுனால தாப்பா உலகம் இருக்கிறது. இந்த பண்புடையவர்கள்லாம் தங்கள் பண்பில் இருந்து மாறிட்டாங்கன்னா உலகம் இருக்காது, மண்ணுக்குள்ளே சென்று மறைந்து விடும். நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது போல. இன்னொரு இடத்துல சொல்லுவார், எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அங்கெல்லாம் சொல்லிட்டு போவார் வள்ளுவர். இந்த சான்றவர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தங்களுடைய அன்புடான் ஒப்புரவு கண்ணோட்டு வாய்மை என்கிற சால்பில் இருந்து குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த மண் தாங்காது, உலகம் அழிந்து விடும் என்ற இன்னொரு இடத்துலையும் இந்த பாடலுக்கு பொருத்தமான ஒரு குரலை அவர் சொல்லுவார். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மண்ணோ பொறை என்று சொல்வார். இந்த புறநானூறு பாடலை படிக்கின்ற பொழுது எனக்கு இந்த இரண்டு திருக்குறளும், இன்னும் அதிகமான பாடல்கள் வந்தால் கூட இந்த இரண்டு திருக்குறளையும் வளர்கின்ற உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதில் ஆசைப்படுகிறேன்.